நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நுபுர் சர்மாவை மற்றும் நவீன் ஜிண்டாலையும் உபாசனத்தை கைது செய்ய வலியுறுத்தி தமுமக திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆங்கில தொலைக்காட்சி விவாதத்தில் நபிகள் நாயகம் குறித்து அவதூறு பரப்புரை செய்த பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மாவையும் ட்விட்டரில் பதிவில் அவதூறு பரப்புரை செய்த பாஜக டெல்லி ஊடகப் பிரிவைச் சேர்ந்த நவீன் ஜிண்டாலையும் மக்களை பிளவுபடுத்தி வன்முறையை தூண்டு விதத்தில் பரப்புரை செய்ததற்காக உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக ஒன்றிய அரசு கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி பாலக்கரை ரவுண்டான அருகில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பில் தலைவர் முகமது ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது மற்றும் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில பொதுச்செயலாளர் துரை தமிழரசு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இப்போராட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம்மேற்ற கழக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் பாயிஸ் அகமது மற்றும் மாவட்ட பொருளாளர் அஷ்ரஃப் அலி உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் கியான்வாபி மசூதி பிரச்சினை சம்பந்தமாக நடந்த விவாதத்தில் சம்பந்தமே இல்லாமல் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் நுபூர் சர்மா என்கின்ற பெண்மணி இந்தியாவில் வாழக்கூடிய இருபது கோடி முஸ்லீம்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதர் நபிகள் நாயகம் செல்லலாக வளைவு செல்லம் அவர்களை பற்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இரநூறு கோடி மக்களின் ஒப்பற்ற தலைவராக தங்களுடைய உயிரினும் மேலானவராக மதிக்கப்படக்கூடிய இறை தூதரை பற்றி தகாத வார்த்தைகளால் அவர் செய்த விமர்சனம் சமூக வலைத்தளங்கள் பொதுத்தளங்கள் மூலமாக உலக நாடுகள் எல்லாம் பரவ இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் அரபு நாடுகள் மொத்தமும் இன்றைக்கு இந்த அநியாயமான இந்த விமர்சனத்தை கண்டிக்கக்கூடிய வகையில் பல்வேறு எதிர்வினைகள் இன்றைக்கு அரபு நாடுகளில் உண்டாகியிருக்கிறது இந்த பிரச்சினை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த விவாதத்தில் பேசப்பட்ட பேச்சு இதனை கண்டித்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முஸ்லீம்கள் மீது முப்பத்தி ஆறு பேரை கைது செய்து எட்நூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து இருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு ஆனால் இப்படி ஒரு தேவையில்லாத விமர்சனத்தை உண்டாக்கி நாட்டில் அமைதியின்மையை உண்டாக்கக்கூடிய அந்த நுமூர் சர்மா என்கின்ற பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் உலக நாடுகளில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தவுடன் நாங்கள் அனைத்து மதத்தையும் சமமாக மதிக்கிறோம் என்று இன்றைக்கு ஒப்புக்கு ஒன்றிய அரசினுடைய நிர்வாகிகளும் பாஜகவினுடைய நிர்வாகிகளும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு எதிர்ப்பு வந்தும் கூட நம்முடைய இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கத்தாரிலே அரசு பயணமாக சென்றிருந்த நிலையில் அங்கே இதனுடைய எதிரொலியாக அவருக்கு அளிக்க இருந்த விருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய பொருட்களை புறக்கணிப்போம் என்கின்ற அளவிற்கு நிலைமைகள் அங்கே மோசமடைந்திருக்கிறது இந்தியாவிலிருந்து ஒன்றரை கோடி பேர் இன்றைக்கு அரபு நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய அதனுடைய சங் பரிவாரத்தினுடைய செயல்பாடுகளால் இந்தியாவினுடைய கண்ணியம் இன்றைக்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கூட இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த நுபூர் சர்மா அதனுடைய இந்த செய்திகளை பல்வேறு இடங்களுக்கு பரப்பிய நவீன் ஜிண்டால் என்கின்ற டெல்லி பாஜகவினுடைய ஊடக தொடர்பாளர் இவர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது உலகம் முழுக்க இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் உண்டாகி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் நாட்டினுடைய பிரதமர் வாய் திறந்து இதனை கண்டிக்கிறேன் என்று இதுவரைக்கும் பேசாதது வன்மையாக கண்டனத்துக்குரியது அதனால் இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அந்த நுவூர் சர்மாவை உடனடியாக யுஏபிஏ சட்டத்தில் இன்றைக்கு பயங்கரவாத நடவடிக்கைகள் தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே அந்த சட்டத்தின் அடிப்படையில் நுபுர் சர்மா உடனடியாக கை செய்யப்பட வேண்டும் நவீன் ஜெண்டால் உடனடியாக கை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது அது தொடர்ச்சியாக இன்றைக்கு திருச்சியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது